என்னடா அது ஒரு பெரிய ஒரு என்னென்ன என்ன என்ன விஷயம் என்றால் என்னென்றால் இயல்பான ஒரு கவித்துவம் என்பது ஒருவனிடம் இருந்தால் அந்த கவிதையிலே ஒரு இசை ஓட்டம் இருக்கும் என்றதான் என்ற ஒரு அபிப்பிராயம். அதை பற்றி பாரதியார் கூட சொல்றேன், ஒரு சிறந்த கவிதையின் இதில் நீங்கள் உணர்வேங்கள் என்றால் அதை பொன்னம்பலத்தினுடைய ஒரு கவிதை வரியை சொன்னால் உங்களுக்கு அது சிலவழி என்ற இதுக்குள்ள நான் பொன்னம்பலத்தை மிக நாசூக்காக உள்வாங்க. பொன்னம்பலத்தினுடைய அது கவிதை தொகுதியை நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தான் தமிழ் புத்தகாலயத்தில் பிரசுரிக்கப்பட்டது. அற்புதமான கவிதைகள் அதில் இருக்கு, மிக துல்லியமான உணர்வுகளை மிக அருமையாக பதிவு செய்வார். அது நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது. மதிப்பீடுன்ற கவிதை, எனக்கு வயதோ 25 ஆகிறது, வாழ்க்கை இதுகால் வரைந்த வரலாற்றை மீட்டு சுவைத்து மதிப்பீடு செய்கின்ற வேட்கை எனக்குள்ளே விம்மி எழுகிறது. அணைந்த நெருப்பாய் அவிழ்ந்த குமிஞ்சிரிப்பாய் காற்றில் கலந்தவன் கால்நூற்றாண்டுகளே, பாலைமணலில் பதிந்த அடிச்சுவடாய் துர்ந்து தெரிகின்ற காலச்சுவடுகளே, நீங்கள் எனப்பிரிந்து நீள்தூரம் செல்கின்றீர் பொங்கல் இதுகால் புனையாய் அலைகடலாய் வாழ்ந்தே எனக்கு வரலாறு தந்திப்போ போகின்றீர், நானோ பொறுமி எழுந்து எதிரே எங்கும் அலைகள் எறியும் கடல் நடுவே, குந்தியிருக்கும் ரொபின்சன் குருசோ போல் பேரறியானச்சு பிரண்டை விளைகின்ற ஓர் தீவில் வந்தே ஒதுங்கி கிடக்கின்றேன். நான் ஏறிப்பாய் எழுத்தனாவாய் அனுபவத்தின் போதா குறையாலோ பிஞ்சில் பழுத்ததிலோ மூதுண்டு கல்லில் முடமாய் ஜடமாகி ஓரம் கிடக்கிறது, ஓய்ந்து தனி மனுவாய் குந்தியிருக்கும் ரொபின்சன் குருசோ போல் நான் இங்கு ஏதேனும் நாவாய் வருஞ்சிலமன். இப்படி போகிறோம். அந்த நெடுங்கவிதை இருக்கல்லோ, அம்மா எனும் அந்த அன்புமலை கோயில் சந்நிதியில் நான் முன்னர் தாவி தவழ்கையிலே என்ன நினைவே அவள் எண்ணில் செதுக்கினளோ, என்ன நினைத்திருப்பாள் எந்தன் மகன் பெரிய மன்னனாய் காரில் மதிப்போடு மாற்றாரின் கண்ணில் படவாளும் காட்சி வழியில் அவள் என்னை நிறுத்தி ரும்பூதல் எய்திருப்பாள். என்ன பிழை இற்றை சமூக இயல்புகளின் சின்னம் அவள் வேறு சிந்தையவட்கேது, பாவமோ என்னை நிதம் பள்ளிக்கு அனுப்பி அவள் மோகமுறனானோ, முருங்கை மரக்கிளையில் காகமிருந்து கரையும் அழகினிலும் வேகமுடன் காற்று விரிய நிலமிருந்து சேவலுதிர்த்த சிறகுமிதப்பதிலும் அண்ணாந்து பார்க்கையிலே அங்கே கரும்பருந்து பண்ணாய் விசும்பில் படரும் சுருதியிலும் ஏதோ கனவை எட்டத் தொடங்குகிறேன். பள்ளியிலே ஆசிரியர் பேயா உனக்கு இங்கு கல்வி வராது, களிமண்ணே மூளையென அன்னார் திருமொழிக்கு அப்பளுக்கு நேராது, கண்ணன் சிவபெருமான் காராம்பசு எல்லாம் மண்ணில் சமைத்து மாணவர்கள் கொண்டாட, ஆதிச்சிவனார் அடி நுனியை கண்ட புது மாலையனாய் என்றன் மனது சிறகடிக்க, என்ன விதமாய் இளமை மறைகிறது, கண்ணக்கோலிட்ட களவாய் நெருப்புற்ற பொன்னுருக்காய் மின் சிரிப்பாய் போகம் தரும் திகிலாய் என்று இப்படி அதை போகிறோம். பொன்னம்பலத்தினுடைய இந்த கவிதைகளினுடைய எதிர்க்கல்லே எனக்கு இப்போ யார் எங்கோ இந்துயர யாழை பிழிந்து விட இரவிங்கே மேவும் இசையாய் விரிகிறது என்று பொன்னம்பலத்தினுடைய கவிதையில் ஒரு வரி வேண்டும். அப்போ இந்த இன்துயர் இருக்கல்லே இந்த கவிதையின் ஊடாக ஓடியிருக்கிற இன்பமும் துயரும் இளைந்தொன்றாய் செல்லுகின்ற அந்த ஊடுருவல், அது ஒரு ஒரு மெம்மல் பொழுதில் ஒரு கற்கண்டு தூளை இடிச்சு போட்டு பொடியாக அந்த மெம்மல் பொழுதில் பரவ விட்டது போல் இப்படி கன கவிஞர்கள் சொல்கிறாங்கள். இப்படி இந்த அடிவானம் என்ன நண்பருடன் நடக்கின்றேன் ஞாயிறு இந்த மாலை, முன்னே இருளின் மூச்சை காற்றெடுத்து தும்மி சிதற இருளின் தூவானம் எங்கும் பரவ நண்பனுடன் நடக்கின்றேன். பொன்னம்பலத்தின் கவிதை வெளியே வருது, சரியில்லை இந்த இருளின் தூவானம் என்று சொல்கிறாங்க. இப்படியாக அந்த அந்த இன்துயரம் ஒரு கவிதைக்குள்ள அந்த இன்துயரை ஒருவன் அனுபவிக்க வெளிக்கிட்டான் என்றால் அந்த ஒரு இசை ஒரு இன்துயராகத்தான் விரியும் எங்களுக்குள்ள. திருப்பி நாங்கள் அதை எங்களுடைய இளமை காலத்தில் கேட்ட இசையொன்றை இப்போ உதாரணமாக இப்போ இந்த ஃப்ரிஞ்ச் தாட்ஸ் அண்டு டிஎஸ் எலியட் சொல்கிற உர உணர்வுகள் வெற்றி பொன்னம்பலம் என்ற இதுகளில் சொல்கிறேன் சில கட்டுரைகளில், அதில் இப்போ உதாரணமாக நான் பாடுறேன், சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி ஒன்றாக ஆடினோ முன்னாளில் என்ற பாடலை நாங்கள் கேட்குறோம். அப்போ எங்களுடைய இளமை காலத்துக்கு நாங்கள் திரும்பி போதலும் அந்த பழைய ஊர உணர்வுகளை படிஞ்சிருக்கிற இதுகளை அந்த அந்த இலையோரத்தில் பனித்துளிகளாக சிந்தி சிந்தி கண்டிருக்கிறது போல எங்களுடைய மனதினுடைய ஊரங்கள் விளிம்புகளில் விளிம்பு கட்டி அப்படியே மெல்ல வடிகிற அந்த உணர்வின் சாரல்களையும் நாங்கள் அனுபவிக்கிறதில்லையே.
அப்போ இந்த திரும்பி போதல் என்பது எப்பொழுதும் எங்களுக்குள்ள ஒரு துயரங்களை கொண்டு வரும். அப்போ இந்த கவிதை என்பதனுடைய இது தனியாக அந்த பக்கத்துக்குள்ளே அடைச்சிடக்கூடாது. ஆனால் இந்த கவிதை என்பதனுடைய இது ஒரு இன்துயர இதண்டு எங்களோ எங்கேயோ இனந்தெரியாத இடங்களுக்கு திசைவெளிகள் எல்லாவற்றையும் திறந்து கண்டு அவன் முருகையன் கவிஞன் முருகையன்ற மகன் காரணத்தன் பாடாம் பாடுற ஒரு கவிதையில் இந்த இலைகள் நடனம் போடுமண்டு அவர் ஒரு இதண்டை சொல்லுவான். இலைகள் நடனம் போடுமண்டு இந்த இதுகளில் இதண்டு போட்டு என்ன திசைகள் திறந்து வெளிகள் பாயும் என்று சொல்லுவான் தன் கவிதை நேரத்தில். அப்போ இந்த சில இதுகளில் இந்த வெளிகள் திசைகளை திற ரெண்டும் திசையும் வெளியும் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டையும் வீராக்கி திசைகள் திறந்து வெளிகள் பாயும் என்று போடையிக்க அந்த இந்த ஒரு ஆத்மார்த்த தன்மை இதுதான் கவிதையினுடைய ஒரு யதார்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஓ வண்டிக்காரா இதை நான் சொல்கிறதுக்கு கணக்க பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கு. ஓ வண்டிக்காரா என்ற பாடலை எடுப்பேன். நான் உங்களுக்கு பாடி காட்டுறது நீலாவணனுடைய கவிதை. ஓ வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு, ஓ வண்டிக்காரா போவோம் புதிய நகரம் நோக்கி பொழுதும் போம் முன்னோட்டு, போவோம் புதிய நகரம் நோக்கி பொழுதும் போமுன் ஓட்டும். ஓ வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு, ஓ வண்டிக்காரா காவில் பூவில் களனிகளங்கும் காதல் தோயும் பாட்டு, நாமும் நமது பயணம் தொலைய நடந்து செல்வோம் கூட்டு. ஓ வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு, ஓ வண்டிக்காரா பனியின் வெளிநீர் துயரத்திரையில் பாதை மறையும் முன்னே, பனியின் வெளிநீர் துயரத்திரையில் பாதை மறையும் முன்னே, பிணியில் தேயும் நிலவின் நிழல் நம் பின்னால் தொடரும் முன்னே, பிணியில் தேயும் நிலவின் நிழனம் பின்னால் தொடரும் முன்னே. ஓ வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு, ஓ வண்டிக்காரா ஓ இது. நான் ஒரு நாள் ட்ரெயினில் போய்க்கின்றது கேட்க இந்த பொன்னம்பலம் இந்த நிலாவணன் இந்த கவிதையை எடுத்து அப்படி கொஞ்சம் பாதையாக என்னென்னால் இந்த ட்ரெயினில் எதை நின்று போய்க்க ஒரு இந்த வெற்றி போகிற ஆற்றின்ற தீரங்களில் அந்த கிளைகள் வந்து அப்படியே நதி எதுகின்ற இதில் கொஞ்சி கண்டிருக்க கேட்க மலர்கள் சொரிஞ்சு கண்டிருக்கு ஒரு மெல்லிய பிறக்கிட்டு என்னால் அப்படியே எட்டி பார்க்குது ட்ரெயினில் என்னால் கூட டக்கண்டு பனியின் வெளிநீர் துயர திரையில் பாதை வரை முன்னேண்டு ஒரு நம்பலம் சொல்லு இது என்ன என்ன கவிதைன்னு நாங்கள் இருக்கு இதை சொன்னேன் இங்கே கொண்டு வாண்ணு சொல்லி போட்டு நான் எடுத்து பார்த்தா இதுக்கு இசை போட்டு பாடுவோமேண்டு அதிலேயே போட்டு 1970 இது ரேடியோவில் எங்கள் இலங்கை வானொலியிலே பின்னாலே இவர் கண்ணன் அதுக்கு இது நான் கொடுத்த பாடலையே பின்னாலே கண்ணன் இசையமைச்சு பின்னால் சத்யமூர்த்தி பாடினார். இது நாங்கள் அங்கே இந்த நித்யானந்த நாக்கள் நடத்தின ஒரு நாடக இசை நிகழ்வுலே அந்த பாட்டிலே முதல்ல இசையமைச்சு பாடினோம். அப்படியாக என்னென்றால் அதில் முதல்ல பார்த்தால் இந்த காவில் பூவில் களனிகளுங்கும் காதல் தோயும் பாட்டு, நாமும் நமது பயணம் தொலைய நடந்து செல்வோம் கூட்டு என்று அந்த யதார்த்த அந்த இதில் மலர்ந்திருக்கிற சூலைகளோடு கூட்டு சேர்ந்து போகிற கவிதை பொன்னம்பலத்தின் பாஷையில் சொன்னால் அப்படியே கூட்டு சேர்ந்துட்டு போயிட்டு டக்குன்னு இந்த யதார்த்தத்தில் இருந்தும் டேக் ஆஃப் ஆகி பனியின் விழிநீர் துயரத்திரையில் பாதை மறையும் முன்னே பிணியில் தேயும் நிலவின் நிழல் நம் பின்னால் தொடரும் முன்னே டக்குன்னு அங்கே போயிட்டு அந்த பிணியில் தேயும் நிலவின் நிழல் எங்களை தொடர்ற முதல் அதுக்கு அங்கால போயிடுவோம் அப்படின்னு. அப்போ அந்த புதிய நகரம் என்பது எது எல்ராரோ என்கின்ற இன்பமணி புரியாண்டு பொன்னம்பலத்தின் கவிதையிலேயே வருகிற அந்த மதிப்பீடு கவிதையிலேயே வர ஒரு இதுண்டு. அது மாதிரி அப்போ அந்த இனந்தெரியா இலக்கு அல்லது தொடுவானம் இது அது இந்த மாதிரியான ஒரு இதுகளில் ஏதோ ஒரு துயரம் விளையோடிய ஒரு இதுண்டு இருக்கும் தானே இந்த இவை. அப்போ இந்த இந்துயர் கிளர்த்துகின்ற இசைத்தன்மை என்பதொன்று எந்த ஒரு நல்ல கவிதையிலும் விளையோடி நிற்கும். இது சண்முகஞ்சலிங்கத்தின் கவிதைகளையும் அநேகமாக காணலாம்.
சண்முகஜோலிங்கத்தின் அந்த இது பல்வேறு கவிதைகளில் இதை நாங்கள் ஒரு மெட்டாஃபிசிக்கல் என்ற ஒரு தரப்புக்குள்ள மட்டும் போட்டடைக்க வேண்டிய தேவையில்லை. யதார்த்த சூழலிலேயே எவரும் காணாத அந்த யதார்த்த சூழலுக்குள்ளேயே மங்கி மறைந்து பட்டதுகிட்ட காத்திருக்கிற ஏதோ ஒரு உணர்வின் மையத்தை ஒரு கவிஞன் சடராக்கண்டு ஒரு சின்ன தேயல் தேய்ச்சி போட்டு அப்படி சுடர்த்தி விட்டுட்டார் என்றால் அது ஒரு ஒரு வேறு ஒரு திக்க நோக்கி பயணிக்கிற ஒரு இதாக மாறிடும். அந்த ஒரு 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 அது அவனவன் ஒரு படைப்பாளியின் கையில் அகப்படுகிற வாழ்வு அனுபவ கீற்று ஒரு பெரிய ஒரு ஒரு விதானத்தை திறந்து எங்களுக்கு தரலாம். ஆனால் பெரிய விதானமாக கட்டி எழுப்பப்படுகிற முயற்சி ஒரு மெல்லிய அனுபவ கீற்றின் விளைவையும் தராமல் தோற்றும் போகலாம். இதென்றால் அவனுடைய அந்த இதுகளில் அந்த படைப்பு தருணங்களில் அது தங்கி இருக்குது. அதாவது படைப்பு வழியக்குள்ள அவன் பிரவேசிக்கிறதும் அதில் எவ்வளவு தூரம் அவன் வெற்றி தரும் சொற்தேர்வுகளை கையாள்றான் என்பதும் அதுதான் அந்த மிக முக்கியமான. அதில் நாங்கள் பல இடங்களில் தோல்வி தரும் தோல்வி பெறும் தருணங்களும் இருக்குது. அந்த தோல்விகளின் படிக்கட்டுமானங்கள் ஏறி நின்று தான் தொடுகிற தொடுவானங்களும் இருக்கும். அப்போ அந்த என்னென்றால் மீளவும் அந்த படைப்பாளியினுடைய அந்த விட்டுச் செல்கின்ற இதை இவன் மீட்டுவதாக அவனுக்குள்ள ஒரு விட்டுச் செல் ஒரு இசையினுடைய மிச்சமாக இன்னும் திறக்கப்படாத பிரதேசங்களை நோக்கி அவனை பயணிக்க வைக்கிறதான அந்த அனுபவ அந்த இதுதான் அந்த இந்துயர். இது அது ஒரு கவிதைக்குள்ள இதண்டப்பட்டால் அந்த தொடர் அனுபவ சித்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். கொடுமை நிறைந்த வாழ்க்கை வந்து ஒரு கட்டாயத்தோட வந்து லிரிக்கலாவே பாக்குற மாதிரி அவன் ஒரு இது இல்லையா? இவரு எப்பவுமே வந்து ஒரு இசையோட ஒரு லயத்தோட ஒரு லிரிக்கலான ஒரு அமைப்புக்குள்ளே உள்ளாகவே உள்வாங்கிறீங்க இல்லையா? எப்பவும் நீங்கள் என்னென்றால் இப்போ நாங்கள் ஒரு ஒரு சோகமார்ந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஒரு 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 பெயர்வு ஒரு பெயர்வு நடக்குது. மண்ணில் இருந்து நாங்கள் பெயர்றோம். அந்த பெயர்வின்ற அந்த மக்களுக்கு பின்னால் என்ன நடக்குது சொல்லுங்கள். நான் இந்த இதில் காட்டுறது மக்கள் நிற்குது கொஞ்சம் நேரம் மில்லிசாக நகர்ந்து கொண்டிருக்கு. ரொம்ப கூட்டம் மாதிரி சிட்டடி பெயர்த்து என்ன அந்த மலரைகள் சிட்டடி பெய்த போல தத்தி தத்தி நடை நின்று கொடிக்குள்ள பார்க்குது. பின்னால் திரும்பி தன்னை பிரதேசத்தை பார்க்குது. பிறகு முன்னால் பார்க்குது. பிறகு பின்னால் திரும்பி பார்க்குது. முன்னால் இது அந்த பின்னுக்கு தெரிகிற அந்த வாழ்வு அனுபவம் அந்த வாழ் திடலினுடைய இது என்னது போவாக வந்த அந்த அவர்களால் உணரப்படும் என்று நினைக்கிறேங்க. ஒரு உணர்வார்ந்த கவிஞனால் அது ஒரு ஒரு இந்துயர் சார்ந்த இசையின் வடிவமாகத்தானே உணரப்பெறும். அதை ஒரு படைப்பாளி கணத்தை காட்டும் பொழுது எப்படி காட்டுவான்? அந்த ஆட்சியர் கை மத்தியில் போவதும் வருவதாயும் அந்த 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 நலனுடைய இதுக்கு அந்த தமையந்திய பிரிந்து அவன் செல்வதற்கு நலவன்பாவில காட்டுறானே இப்படி போகும் வரும். அப்போ இது மாதிரித்தான் அந்த மனநிலைகள் உழன்ற அந்த கடைகின்ற மத்தின் இதுபோல நிற்பதும் நடப்பதுமாய் நிற்கும். பிறகு நடக்கும். பிறகு பின்னால் பார்க்கும். அது ஒரு அந்த வாழ்வு அனுபவம். அதோட இந்த வேர் அப்படி உந்தி கொடி போல அந்த அந்த வேர் இன்னும் அறுபடாத அந்த ஆணி வேர் நீளமாக இதண்டு பின்னாலே அந்த தொப்பூள் கொடியும் அறுபட்டு உதிரஞ்சிந்தி வருகின்ற அந்த இது இருக்கல்லே, அது எவ்வாறு உணரப்பெறும்? இப்போ இயேசுவினுடைய அந்த சிலுவை தாங்கி செல்லுகின்ற பயணம் போலே அது இதன்றது இல்லையே. அந்த நேரத்தில் ஒரு பாடலை போட்டால் அது எப்படி இருக்கும்? அப்போ என்னென்றால் இந்த இப்போ நாங்கள் இப்போ இந்த ஆழமான இப்போ இதுக்கு பின்னால் இப்போ நான் டக்கண்டு இந்த பேச்சை நிப்பாட்டுறேனே. இந்த மௌன ஒரு இடைவெளிக்குள்ள ஒரு இசையோட்டம் இல்லையே. என்னென்றால் ஒரு எங்கும் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த மௌனம் என்பதனுள் நாங்கள் போய் பிரவேசித்து மீள் எழும்புவதால் தான் மனிதர்களாக நாங்கள் திரும்புகிறோம். இந்த கலை ஒரு இது என்னென்றால் இந்த துயரம் என்பது இருக்கல்லோ, இந்த துயரம் நாங்கள் இதுகால வரைக்கும் இந்த ஆயுத போராட்டமாக எங்களுடைய தமிழ் மக்கள் அனுபவித்த துயரம் எவ்வாறு ஆயுத போராட்டமாக பரிணமிச்சது? அனுபவித்த துயரங்களின் அது இது அதிகரிக்க 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 இந்த துயரம் திறந்த கண்ணின் ஒரு வெடிப்பு தானே இந்த போராட்டம். அதனூடாக பின்னால் நிகழ்கிற எல்லா இதுகளுக்குள்ளேயும் ஏற்படுகிற துயரங்களின் இதுகளுக்குள்ளேயும் நாங்கள் இந்த துயர் வெறுமனே துயரத்தை ஏற்பேன். அதனூடாக இன்னும் ஒன்று வலிமையை பாடுதல் என்ற விஷயம். இந்த துயரங்களில் இருந்து தான் இந்த வலிமை என்பதும் இந்த காலத்துயர் இவை இதுக்கு பின்னால் பிறகு இந்த நெட்டிமண் இவற்றினுடைய இதை தனித்தனியாக இதன் இந்த காலத்துயர் என்று சொல்லியிருக்க தனியாக காலத்துயரை மட்டும் போட்டு துயராகவே இதண்டிட்டானா என்ற ஒரு இது ஒன்று வரைஞ்சிருக்கும். இது உண்மையில்
துயருக்குள்ள மக்களை அமிழ்த வைத்தலவோ இது என்பதும் அல்ல. நான் சொல்வது இங்கே இதில் இந்துயர் ஒரு இசையினுடைய ஓட்டம், அது துயர் எந்த நேரமும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அது எங்களுக்கு இல்லை ஒரு அந்த ஒரு வற்றிவிட்ட ஒரு மேல் இதுக்குள்ள நீரோட்டம் வற்றி விட்டுட்டு அடியில் ஓடிக்கொண்டிருக்கிற பாதாள கங்கை போல டக்கண்ட பியன் தோண்டினால் மட்டும் நீர் சுரந்து பாயும். அவன் பார்த்தன் விட்ட அம்பு அவருக்கு முற்படுக்கையில் கிடந்தவருக்கு இதண்டவாடு அதே அம்பிலேயே முற்படுக்கை கொண்டிருந்தவருக்கு அவன் விட்ட பொழுது அதே அந்த இதுக்குள்ள முற்படுக்கையில் கிடந்தவருக்கு அதே அம்பால விட்டு ஒரு நீரூற்ற விட்டான் இல்லை. நீரூற்ற விட்ட பொழுது அந்த இவற்றுக்கு ஒரு பரிமாணம் கொண்டு இருக்குது தானே. அப்போ இப்படித்தான் இப்படித்தான் மாறி மாறி அந்த இது கொண்டு வரும். அப்போ நாங்கள் அடியில் எங்களுக்குள்ள தெரியாத ஓட்டமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தை அது ஒரு சமூகத்தினுடைய ஒரு முழு சமூகத்தோடையும் பிணைஞ்ச ஒரு ஓட்டம் தான் எங்களுக்குள்ள. அதை நான் வெறும் தனித்த இருப்பாக நான் காண்டல் அல்ல. அந்த அந்த இது முழு சமூக பிரஜையினுடைய இப்போ சில வேளை இப்போ ஜுங்காக்கள் பார்க்குற தாஷ் டைப்பல் அந்த கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிற சில அதை என்னென்று சொல்லலாம். அதை ஒரு ஆழ்புல ஊட்டம் அல்லது ஒரு முழு சோதம் அப்படியெல்லாம் அது பார்த்தா ஒரு முழு மனித சமூகத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு ஒரு இது உண்டு. அதுக்கு இடையில் இருக்குது தானே, இருக்குது தானே. ஏன் வந்து இவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு வந்து ஒரு கணத்தில் கூட வந்து அங்கேருந்து வெளியேறணும்னு தோணவே இல்லையா? எனக்கு அது தோணவே இல்லை. அரசாங்கம் மட்டுமில்லை, இது ஒரு மாகாண அரசு. நாங்கள் வேலை பார்க்குற இது மாகாண அரசுகளை வேலை பார்த்தோன்னு தான் இருக்கிறோமோ. ஆனால் நான் எனக்கு அது சார்ந்தவா அச்சம் இதுகள் சம்பந்தமாக எதுவும் இல்லையென்று கேட்க வரப்போகிறேன். எப்படி உங்களால் முடிக்க முடியுதுன்னு கொழும்பில் நின்று நான் இதே குரலில் தான் ஒழிக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ கொடுக்குறாங்க. ஓ அது ஒழுங்காக நடக்குதுன்னு சொல்லிடலாம். அதான் கேள்வி. எங்களுடைய வேலை வந்து நிரந்தரமும் அல்ல. அலுவலகம் இந்திய அமைதிப்படை வந்து மாகாண சபை என்ற தேர்தல் நடந்து மாகாண சபை என்ற நிர்வாகம் வந்து அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பதிப்பக திணைக்களம். அப்பொழுது மாகாண சபையின் இதில் அந்த நேரம் 90s அமளியாக ஓடி போனவன்னு அவங்க இதெல்லாம் போகிற யாழ்ப்பாணத்துலேருந்து கன பேருக்கு வேலை வாய்ப்புகளெல்லாம் வழங்கப்படுதான்ற காலத்தில் நான் அங்கே வேலை வாய்ப்பேற்றிருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் ஓடிப்போயிருந்தால் நான் அற்றுமையாக அந்த உத்தியோகத்திலே உண்டு. வரதராஜ பெருமாளின் சேரனுடைய 2வது சூரிய உதயம் வெளியீட்டு விழாவில் நானும் அவரும் ரெண்டு பேரும் சேரனுடைய கவிதை தொகுதியை விமர்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். வில்வரதினம் வருகிறதாம் என்று சொல்லி சொன்ன உடனே அந்த நேரம் என்னுடைய அந்த அமைப்பில் ஏராளமான நண்பர்கள் செழியன் சூரியன் நல்ல நண்பர்கள் அத்தனை பேரும் இருந்தவர்கள் மரணத்தொழில் வாழ்வோம் தொகுப்பில் இருந்தப்பட்ட கவிதைகள் இன்றைக்கும் இருக்கிற நண்பர்கள் கனவே இருக்கிறாங்களே இந்த கவிதையில் நல்ல பிடிப்பும் தமயந்தி அவங்களெல்லாம் இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிள்ளைகள் அப்படியாக எல்லாம் எத்தனையோ அவர்களின்ற நேயர்களுக்காக எல்லாம் நாங்கள் எத்தனையோ குரல்கள் எழுப்பியிருக்கிறோம் சகோதர யுத்தங்கள் நடந்த காலத்திலேயெல்லாம் அப்படி இதென்ன தான் கிடைச்சது. ஆனால் கடைசி வரைக்கும் அதில் நாங்கள் உறுதிப்பாட்டோடு நின்றன வெகு உறுதிப்பாட்டோடு நின்றன. அந்த நேரத்தில் நாங்கள் காத்தளித்த நண்பர்களும் உயிர் காத்த நண்பர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறோம் இன்றைக்கும் சாட்சியாக. அவங்கள அழிக்கிறதுக்கு தேடினவர்களும் இன்றைக்கு இருக்கிறேன். நெருக்கடியில் உணர்வதுதான் எனக்கு வாழ்க்கை. என்னென்றால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருடைய அந்த வாழ்தலின் உக்கிரம் அல்லது வாழ்தலின் எந்த இது அந்த நெருக்கடிக்குள்ளையும் சேற்றில் பூத்த செந்தாமரி என்று சொல்ற மாதிரி நெருக்கடியில் பூத்த மலர் என்று சொல்ற மாதிரி எங்களின் கவிதைகள் நெருக்கடியில் பூத்த மலர் என்ற வாழ்க்கையும் அவ்வாறே தான். எதையும் எதிர்கொள் முகந்திருப்பாதே மனஞ்சலிக்காதே எதையும் எதிர்கொள் எதிர்ப்பில் முளைகொள் என்றது ககங்களும் மோகங்களும் கவிதையில் வர்றவர். செதுக்கு வெளியே போகணும்னு தோணலையா? எனக்கு தோண இல்லை தோண இல்லை அந்த விருப்பம் இல்லை எனக்கு அப்படி படம் இல்லை. திருவோணவரைக்கு வந்ததுக்கு பின்னால் கூட எத்தனையோ இதுகள் வெளியில் இருந்து எந்த அக்காட பிள்ளைகள் அவங்க இவங்களெல்லாம் வெளியில் இருக்காங்க வர சொல்லி கேட்டாங்க போக தோணும் இல்லை. பிள்ளைகளுமே நோடான் இருக்கிறேன் அவைகளுக்குன்னு நான் இதை தான் சொல்லி என்றிருக்கிறேன். எங்கள்கிட்ட போர்க்காலத்துக்கு பின்னால் சிதஞ்சு போயிருக்கிற மக்களின் வாழ்வில் மக்கள் நீங்கள் படித்தோ கற்றவோ இது இன்றைக்கு போராளிகளாகவோ இதுகளாகவோ நீங்கள் இல்லை. ஆனால் எங்களோட வாழ்க்கைகளோட வாழ்க்கையை நிமிர்த்துறதுல உங்களோட பங்களிப்பு வேணும். அது நான் விரும்புகிறது. அதுக்கப்பால் உங்களுடைய விருப்பம் வந்து தான் நான் என்ற பிள்ளைகளுக்கு சொல்லி என்னவார்
மரபு வழி இதில் இசை பாடல்கள் சிலது அப்படி வந்திருக்கு. ஆனால் நான் பெரும்பாலும் மரபு கண்டு எழுத முயன்றதில்லை. சொல்லுவோம் எந்த இது கூடை தகிக்கிறது நெடுநாளாய் ஆழக்கிணற்றிலும் நீர் வத்தி போச்சு அள்ள போட்ட வாளி வெறுமனே வருகிறது. கூடை தகிக்கிறது நெடுநாளாய் வானில் ஒரு பொட்டு முகம் கிடையாது பாலை வழியில் விரல் நீட்டி பரிதவிக்கின்றன முட்டை மரங்கள் கனவுகள் உதிர்ந்த மனிதரை போல. கூடை தகிக்கிறது நெடுநாளாய் நிழலற்று அலையும் மனிதர் இதோ சுவடிழந்து செல்லுகிறார் எனது இமைத்தெரு கடந்து விழியெறியும் திசையெங்கும் காணல் நீரள்ளி நீழ்கின்ற கைகள் ஒரு கையும் இவர்க்கென்று உயிர் தண்ணி ஏந்தவில்லை. கூடை தகிக்கிறது நெடுநாளாய் சுற்றிலும் நெருப்பெறிவு மானுடர்கள் தீக்குளிப்பு பச்சையாய் உடம்புகள் பச்சையாய் உணர்வுகள் பச்சையாய் கனவுகள் எரிகின்றன கரிகின்றன பூமியே காணலில் எரிகின்ற பிணமாகி தீநிழல் விழுத்த எதிர்காலம் பாம்புதிர்த்து போன செட்டை மினுங்கலன. கூடை தகிக்கிறது நெடுநாளாய் தகிக்கிற கூடையில் பறவையின் நிழலும் பரிதவிக்க முட்டை மரத்தடியில் புன்விழுந்த மானுடம் குந்தியிருக்கிறது. உதாகரமாய் நெழுகிற பாலையின் நெடுமூச்சாய் அலை காற்று அதன் ஜீவனை சுடுகிறது. யாரேனும் யாரேனும் இதயத்தை பிழிந்தெனினும் உயிர் தண்ணி வார்க்கும் வரை முதுகு பிளந்தெனினும் முள்ளெலும்பை ஒன்றுகோலாய் வழங்கும் வரை இந்த நீண்ட நெடும் பாலை வழி காத்திருக்கும் யாரேனும் யாரேனும். இதே தமிழ்நாட்டுக்கு வரதும் இதுதான் முதல் தடவை. எனக்கு அது அப்படி விருப்பம் இருக்கேன். இதுல சிலவற்றில் என்னென்றால் இன்றைய தமிழ் தேசிய போராட்டத்தில் இன ஒடுக்குவோர்கள் என்பவர்களுடைய பங்களிப்பை விட தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தில் சாதி அமைப்பு ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பங்களிப்பு தான் கூட இருக்கு. அவர்கள் தான் வெளியே தாரிக்கூடிய நிலவரத்தையோ வித்து போட்டு ஊடகத்துக்கு வசதியற்ற மக்களாக தரித்து கொண்டவர்கள் மனிதர் அறிந்து கொண்டவர்கள். அந்த இதுக்கான விளக்கப்படும் சூரம் போற வெள்ளால ஒரு ஒரு கதை உள்ளதுல வருது. அவன் பிறகு தொழுகையில இதுல வழிபாட்டில் ஈடுபட்டு பாருங்க. அது இந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்களுடைய அந்த உக்கிரம் சேர்ந்து இவற்றில் பங்களிப்பாக போய்க்கணும். அதனால அவற்றுக்கான ஈடு செய்யக்கூடிய வகையில தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டம் நசுக்கப்படக்கூடிய எல்லாமே இருந்தால் திருப்பி ஒரு அவர்களுக்கு எதிரான வேளாண் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டமாக படிக்கிறதுக்கான இதையும் இதே திருப்பி அவர்களுக்கு கையளிக்கும். ஆனபடியால் அது தொடரும். நீதி தலங்கள் கூட செல்கிறீர் பின்னர் இப்படி பாடி கிடந்தியா.